மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கீழமாத்தூரில் கிராம சாவடிச கட்டடத்திற்கான பூமி பூஜையை முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான செல்லூர்ராஜ் துவக்கி வைத்த பின்னர் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனுடைய நேரடி காட்சிகளை பார்க்கிறார். அமைத்து கொடுத்திருக்கிற முக்கியமான இதுகள் மட்டும் வந்து சிலதை புள்ளி விவரங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கீழ தெருவில் வந்து நம்ம தோரிமான் கீழ தெருவில் நியாய விலை கடை 8,50,000 ரூபாய்க்கும் கீழ தெருவில் அங்கன்வாடி மையம் 8,50,000 ரூபாயிலும் மேலே தெருவில் நாடக மேடை அருகே போர்வில் அமைப்பதற்கு 5,00,000 ரூபாயும் இந்திரா காலனியில் ஒருங்கிணைந்த சுகாதார வளமைப்பு 8,00,000 ரூபாயிலும் கட்டி கொடுத்துருக்கோம். மேலே தெருவில் சக்தி மாரியம்மன் கோவிலில் அங்கே இந்த கரம் எடுக்கிறவங்க அந்த முளப்பாரி தூக்குறவங்களுக்கெல்லாம் ஆற்றுலேருந்து வர்றதுக்கு ஃபேவர் பிளாக் சாலை 7,50,000 ரூபாயில் ஃபேவர் பிளாக் சாலை அமைத்து இந்த தோரிமான் மக்கள் சிறப்பாக அருள் பணியை செய்வதற்கு இன்னைக்கு தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து செஞ்சுருக்கோம். அக்ராரம் தெருவில் நம்ம தோரிமான் அக்ராரம் தெருவில் வந்து போர்வல் அமைத்து 5,00,000 ரூபாயில் போர்வல் அமைத்து சிண்டக்கு வச்சு அமைத்து கொடுத்துருக்கோம். மேலத்தெருவு சக்தி மாரியம்மன் கோவிலுக்கு 16,00,000 ரூபாயில் மேற்கூரை அமைத்து மிக அற்புதமாக அமைத்து கொடுத்துருக்கோம். ஊராட்சி துவக்கப்பள்ளி சமையல் அறை கட்டடம் வந்து 5,25,000 ரூபாய்க்கு தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டி கொடுத்துருக்கோம். கீழமாத்தூர் ஊராட்சியில் ஆரம்ப சுகாதார நிலையம் என்னுடைய முயற்சினால் ஏறத்தாழ 53,00,000 ரூபாயில் அந்த சுகாதார நிலையம் கொண்டு வந்து இன்னைக்கு இரவு பகலாக டாக்டர்கள் நர்ஸுகள் இருந்து இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு மருத்துவ சேவை ஆற்றி கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சரிடத்தை சொல்லி மேம்படுத்த ஆரம்ப சுகாதார நிலையமாக மாற்றி 24 மணி நேரமும் கண்காணிப்போடு கூடுதல் அதை பெட்டு வசதி செய்து கொடுப்பதற்கு இன்றைக்கு வசதியை செய்வதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி சுகாதார வளாகம் கட்டுவதற்கு 12,00,000 ரூபாயில் கட்டடம் கட்டி கொடுத்துருக்கோம். அதுக்கு அதே பகுதியில் நிழற்குடை 6,00,000 ரூபாயில் கீழமாத்தூர் ஊராட்சிக்கு அமைத்து கொடுத்துருவோம். புள்ளூத்து பிரிவு அருகே 5,00,000 ரூபாய் நிழற்குடை அமைத்து கொடுத்துருக்கோம். விநாயகர் கோவில் அருகே ஃபேவர் பிளாக் 2,50,000 ரூபாயில் அமைத்து கொடுத்துருக்கோம். சாலைகள் மற்றும் சிண்டெக்ஸ் தொட்டிகள் போர்வெல் மற்றும் இதெல்லாம் அமைத்து அந்த பகுதியில் தன்னிறைவு பெறுற மாதிரி செய்து கொடுத்துருக்கோம். கீழமாத்தூர் அனைத்து தெருக்களும் குடிநீர் பைப் லைன் அமைத்து கொடுத்துருவோம். இந்த மாதிரி பரிந்துரை செய்யப்பட்ட எல்லா பணிகளும் இந்த பகுதியில் ஓரளவுக்கு இந்த அடிப்படை பணிகளை நிறைவேற்றுவதில் நான் இந்த 10 ஆண்டுகள் இந்த தூய்மையுடைய அமைச்சராகவும் இருந்ததுனால சட்டமன்ற உறுப்பினராக இருந்ததுனால என்னுடைய முயற்சினால் அரசிலிருந்து நிறைய நிதிகளை பெற்று இந்த பகுதி வளர்ச்சிக்காக பண்ணப்பட்டிருக்கேன். இப்பொழுது 3வது முறையாக என்னை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு இந்த கடந்த 2 ஆண்டுகளாக அவருடைய தேவையை அறிந்து இங்கே இருக்கிற நம்ம மாவட்ட கவுன்சிலுடைய அவர்களுடைய ஆலோசனையும் நம்ம ஊராட்சி தலைவர்கள் மற்றும் கவுன்சிலருடைய ஆலோசனையின் பேரில் இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டு கொண்டு இருக்கிறேன். சொல்லுங்கள், இப்போ என்ன சொல்லுங்கள். அதை பற்றி நான் அதிகமாக சொல்ல விரும்பல. ஆனால் கூட்டம் நடந்து ஒரு பிரயோஜனம் இல்லையே, முடிவே இல்லாமல். போட்டின்னாலே முடிவு இருக்கணும். கபடி போட்டி இப்போ ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அந்த நிகழ்ச்சியுடைய என்ன தார்மீகமாக யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க? ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்காங்களா? யார் தலைவர்ன்றே உருவாக்கலை. யார் இவர் தான் மணமகன், இவருக்கு நாங்கள் பொண்ணு கேட்க போகிறோம், அதுக்கு அந்த பொண்ணு கொடுப்பாங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. மாப்பிள்ளையே இல்லாத திருமணத்தை இவங்க நாங்கள் ஒன்று கூடி முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்ன முடிவு பண்ணாங்கன்னே தெரியல. ஒரு ஒப்புக்கு சப்பாக இந்த கூட்டம் முடிஞ்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏற்கனவே இது பல மாதங்களாக இது பேசப்பட்டு பல மாதங்களாக உருவாக்கப்பட்டு இப்போ அவங்களுக்குள்ள யாருன்றது தலைவர் யாராக வர்றதுன்றதுல தான் இப்போ இது இல்லை. ஆக ஒற்றுமையே இல்லாத ஒரு கூட்டணியாக அது இருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரிவில் ஒவ்வொருத்தரும் தலைவர்ன்றாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக தலைவர்லாம் நம்ம முதலமைச்சர் தான் பாரத பிரதமர் அப்படின்றாங்க. ஆனால் அவர் வாய் திருவாய் மலரில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடுத்த உடனே யாரையும் கேட்காம கூட எல்லாம் இதே மாதிரி கூட்டத்தில்
இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்பாகவே ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர்னு சொன்ன மாண்புமிகு முதலமைச்சர் இன்னைக்கு ஸ்டாலின் அன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்தவர் இன்னைக்கு திருவாய் மலரவே இல்லையே. இப்போ ராகுல் காந்தியை பிடிக்கலையா இல்லை காங்கிரஸ் மீத ஒரு சந்தேகம் எழுத்துருக்கா? காங்கிரஸ் சீட்டு கூட கேட்பாங்கன்னு நினைக்கிறாங்களா? அது காங்கிரஸுக்கு இதுக்கும் கூட்டணி திமுகவுக்கும் உரசல் ஏற்பட்டிருக்கா என்பது தெரியல. பொதுவாக ஒரு சந்தேகம்னு வந்துருச்சு. நாங்கள் தனியார் மருத்துவமனையில் அது குறிப்பிட்ட காவேரி மருத்துவமனையில் இந்த அறுவை சிகிச்சை நடக்கிறதாக சொன்னதுனால அடிப்படையில் தான் இந்த சந்தேகம் வலுக்கிறது. இதே எய்ம்ஸ் மருத்துவமனையிலையோ அல்லது அப்போலோ மருத்துவமனையிலையோ இவங்க கொண்டு போய் இந்த அறுவை சிகிச்சை செஞ்சதாக சொல்லலை. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அறுவை சிகிச்சை நடந்ததுன்னு சொல்கிறாங்களே ஒழிய ஆனால் என்ன நடந்ததுன்னு வெளியே சொல்ல மாட்டேன்றாங்க. அப்போ சந்தேகம் வலுக்கிறது இல்லை. அவர் ஏன்னா காலையில் நான் நடைபயணம் போகிறாரு, நடைபயணம் போயிட்டு வர்றாரு, அவரை அதிகாரிகள் பார்க்குறாங்க, பார்த்து அவங்க பேச இது பண்ணும்போது கைது பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா துள்ளி துடிக்கிறார், பார்த்தா சின்ன பிள்ளை மாதிரி உதைக்கிறார். அது அதெல்லாம் வந்து வலி ஏற்பட்டு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி தெரியல. அதனால் அந்த வலி ஏற்பட்டால் இவ்வளோ நேரம் பொறுத்து காலதாமதப்படுத்தி இந்த மாதிரிலாம் ஆப்ரேஷன் பண்ணுவாங்கன்னா சந்தேகம். ஆக எல்லாருக்குமே சந்தேகம் இருக்குது. இந்த சந்தேகத்தை தீக்கி வைக்கக்கூடியது அரசாங்கத்தினுடைய கடமை, அரசாங்கத்துடைய தலைமை பொறுப்பிட்டிருக்கு முதலமைச்சருடைய கடமை. அதுக்கு சுகாதாரத்துறை அமைச்சரை விட்டு இவர் மறைமுகமாக இப்படி பேசுவது முதலமைச்சருக்கு அழகல்ல. அப்போ இன்னும் கூட கூடுதலாக சந்தேகம் வலுக்கிறது என்பதுதான் எங்களை பொறுத்தளவுக்கு. இளைஞர்கள் மக்களே இப்ப தமிழ்நாட்டுடைய நிலவரம் என்னன்னா காவல்துறையோ அல்லது சட்டத்தையோ நம்பி நம்ம வந்து நம்ம பாதுகாத்துக்கிற முடியாது. நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன வழி? அது நிச்சயமாக நம்ம நம்மளை பாதுகாத்துக்கணும். அதுக்கு ஊர் கூடி அவங்களுக்குள்ள நம்ம தேர்ந்தெடுக்கிறதா? இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு கேலி கூத்தா இருக்குது என்பது தான் நிதர்சனமான உண்மை. இதை எதிர்த்து கேட்க வேண்டிய ஆளுங்கட்சி கூட இருக்கிற கூட்டணிகள் இன்னைக்கு வாயை வாடகைக்கு கொடுத்துருக்காங்க திமுகவுக்கு. வாயை வந்து இன்னைக்கு வாடகை கொடுத்து திமுகவின் குரலாகத்தான் இன்னைக்கு திமுக அந்த கூட்டணி அத்தனை கட்சியிலும் பார்த்தா இந்த நடவடிக்கை செந்தில் பாலாஜி மீது எடுத்த நடவடிக்கையை கண்டிக்கிறாங்களே ஒழிய அது எதனால் இந்த ஆய்வு நடந்தது, எதனால் இந்த கைது நடந்தது என்பதை பற்றி விழாவாக சொல்ல இதில் 10 ரூபா கூடுதல் விற்றதை பற்றி வாய் திறக்க மாட்டேது கம்யூனிஸ்ட். மாதம் மாதம் அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருவாய் வந்து தனியார் இடத்துக்கு போயிருந்திருக்கு. 3600 பார்கள் இந்த 3600 பாருடைய வருமானம் இப்படி போயிருக்கு. அது யார் அறிவாலயத்துக்கு போயிருக்கு, நேரடியாக அறிவாலயத்துக்கு, அது கலைஞர் குடும்பத்துக்கு போயிருக்கு அப்படின்னு பட்டவத்தனமாக தெரியுது. இப்போ தான் மூடுறாங்க எல்லாம் அறிவித்து வந்த பிறகு. இதை பற்றி காங்கிரஸ் வாய் திறக்கலை, எந்த கம்யூனிஸ்டும் திறக்கலை. விடுதலை சிறுத்தை அன்பு சகோதரர் திருமாவளவன் கூட பேசிக்கிட்டு இருந்தார், அவர் கூட எதுவும் பேச மாட்டேன்றார். அவர் போனதாக இந்த பார்த்தீங்கன்னா விசச்சாராய இறப்புக்காக பேசினார். அதுக்கடுத்து இப்போ என்னென்னா எதை பற்றியும் பேசலை. ஒரு கொள்ளையடித்தவர் மக்கள்கிட்ட ஒரு பணிக்காக பணத்தை வாங்கி கொண்டு பணி பின் நியமனம் செய்யறதில்ல, பணி நியமனம் செய்யாமல் செஞ்சவரை கைது பண்ணுவது தவறா சரியா தப்பா? இதுக்கு யாராச்சும் அந்த கூட்டணி கட்சியில் பேசுகிறாங்களா? எல்லாமே இன்றைக்கி வந்து திமுகவுக்கு தங்கள் வாயை வாடகைக்கு கொடுத்துட்டாங்க. அது தேர்தல் வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தல், அந்த தேர்தலில் இப்போ கூட்டணி அமைதா அமையலையான அது வேறு பக்கம் இருக்குது. சீட்டு இப்போவே திமுக முன்சிப்பா எதாவதுல நிற்கணும் அப்படின்னு திமுகன்னு நினைக்கிறாங்க. ஆனால் மற்ற கூட்டணி கட்சியெல்லாம் தங்களுக்கு அந்த இடம் கிடைக்கும், இந்த இடம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எந்த இடமும் கொடுக்க போகிறதில்ல. மக்கள் இன்றைக்கி தெளிவாக இருக்காங்க, விழிப்புணர்வோடு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் 40 நாடாளுமன்ற தொகுதி 39 தமிழ்நாட்டில் இருக்கும் 39 நாடாளுமன்ற தொகுதியும் பாண்டிச்சேரி உள்பட 40 நாடாளுமன்ற தொகுதியிலும் திமுகவும் திமுக கூட்டணிக்கும் சரியான ஒரு சவுக்கடி இந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக கொடுப்பாங்க. இவங்கெல்லாம் இந்த மத சாயத்தை பூசி அல்லது அதை பேசி இதை பேசி
இந்த மாதிரி வருவது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இன்னைக்கு மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. வரி ஒரு பக்கம், ஒரு பக்கம் மின் கட்டண பக்கம் உயர்வு, விலைவாசி உயர்வு, பண மடங்கு மின் கட்டணம் ரெண்டு முறை ஏற்றினது. வியாபாரிகளும் சரி, சாதாரண மக்களும் சரி, கொத்தனார் சித்தாலும் சரி, மற்ற விவசாயிகளும் சரி, அனைவர்த்து தரப்பு மக்களும் இந்த ஆட்சியில் மகிழ்ச்சியாக இல்லை. இந்த ஆட்சியில் அவலங்களை பார்க்குறாங்க. பெண்கள் மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அம்மாவுடைய அரசு கொண்டு வந்த மடிக்கணினி திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம், இந்த அம்மா உணவகம், அம்மா மினி கிளினிக்கு, இதெல்லாம் மூடு விழா கண்டுட்டு இன்னைக்கு என்ன பேனா செலவழிக்கிறதுக்கு இன்னைக்கு எல்லாம் பூர்வங்க பணி நடக்குது.